வணக்கம். மீண்டும் இந்த வீடியோ வழியாக உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த தினத்திலே மே மாதம் வணக்க மாதம். ஏன் இந்த மே மாதத்தை வணக்க மாதம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அதற்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பார்ந்தவர்களை, நம்மளோட பெரியவர்களை, வயதில் முதிர்ந்தவர்களை பார்க்கும்போது வணக்கம் என்று சொல்லி கை கூப்பி மரியாதை செலுத்துகிறோம். இப்போ கொரோனா காலத்தில் ஒவ்வொருவர் கட்டிப்பிடித்து அல்லது தொட்டு பேசுவதை கூட தவிர்த்து கைகளால் வணக்கம் கூறுவதையே நாம் மிகவும் விரும்புகிறோம். அதே போல் நல்ல நிகழ்வுகள், பிறந்த நாள், கல்யாண நாள், இப்படிப்பட்ட நாட்களிலெல்லாம் பெரியவர்களுடைய பாதங்களிலே விழுந்து ஆசீர்வாதம் பெறுவதை நாம் பாக்கியமாக கருதுகிறோம். அதே போல் மாதாவுக்கு நம்முடைய ஜெபமாலை வழியாக, ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக நமது வணக்கத்தை சொல்லுகிறோம். மரியன்னையை நாம் வாழ்த்துகிறோம். அருள் மிக பெற்ற மரியே என ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக அன்னை மரியாவுக்கு நமது அன்பையும் வணக்கத்தையும் மரியாதையும் வெளிப்படுத்துகிறோம். எனவே இம்மே மாதம் வணக்க மாதம் என அழைக்கிறோம். இந்த ஜெபமாலை பக்தி எப்பொழுது யாரால் உருவானது என நாம் தொடர்ந்து இப்போ பார்க்கலாம். இந்த ஜெபமாலை பக்தியை புனித சுவாமிநாதர் அவர்கள் தொடங்கினார்கள். இவருக்கு பிறகு 15 நூற்றாண்டிலே ஆலன் டிலா ரோச் அவர்கள் ஜெபமாலை பக்தியை மக்கள் மத்தியிலே பரப்பினார். 15 நூற்றாண்டில் ஹென்றி கல்கார் என்ற துறவி இன்று நாம் செய்யும் ஜெபமாலையை மக்களுக்கு கற்பித்தார் என அவருடைய வரலாற்றிலே கூறப்பட்டுள்ளது. 1495 ஜூலை 13 திருத்தந்தை 6 அலெக்சாண்டர் அவர்கள் மக்களுக்கு எழுதிய சுற்றுமடலே முதல் முறையாக ஜெபமாலை சொல்லும் பழக்கத்தை சுட்டிக்காட்டி எழுதுகிறார். ஜெபமாலை சொல்லும் பழக்கத்தை மக்களுக்கு தெரிவித்து தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க மக்களை ஊக்கப்படுத்தினார். 1858 பிரான்ஸ் நகரிலே அன்னை மரியா காட்சி கொடுத்தபோது அவருடைய கைகளிலே ஜெபமாலை இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். 1917 போர்த்துக்கல் நாட்டில் ஃபாத்திமா நகரில் 3 சிறுவர்களுக்கு மரியன்னை காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து தான் ஜெபமாலை மாதா என தன்னை பிரகடனப்படுத்தினார். அது மட்டுமல்ல, உலக அமைதிக்காக பாவிகள் மனம் திரும்ப ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த ஜெபமாலையானது திருவிவிலியத்தின் சுருக்கம். பாமர மக்களுடைய விவிலியம் என்று சொன்னால் அது மிகையல்ல, அதுதான் உண்மை. ஏனென்றால் மக்கள் அந்த காலத்திலே படிப்பறிவில்லாத காலகட்டம். அதனால் நிறைய மக்களுக்கு ஒரு சிலர், ஒரு கிராமத்தில் ஒரு சிலர் மட்டுமே கல்வியறிவு பெற்றவர்கள் இருந்தார்கள். ஆனால் பெரும்பாலும் மக்கள் படிக்காத பாமர மக்களாக இருந்தார்கள். எனவே வெளியிலிருந்து வந்த குருக்கள் மக்களை ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்கள், மக்களுக்கு பயிற்றுவித்தார்கள். எனவே தான் நாம் பார்க்குறோம், மக்கள்கிட்ட விவிலிய அறிவை விட ஜெபமாலை அறிவு இருப்பதை பார்க்கிறோம். எல்லாரும், பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை, ஜெபமாலை சொல்லும் அந்த பக்தி முயற்சி இன்றும் தொடர்வதை நம் கண்களால் பார்க்க முடிகிறது. ஜெபமாலையிலே 4 விதமான மறையுண்மைகள் உள்ளன. 1 மகிழ்ச்சி நிறை மறையுண்மை, 2 ஒளியின் நிறை மறையுண்மை, 3 துயர் நிறை மறையுண்மை, 4 மாட்சி நிறை மறையுண்மை. மகிழ்ச்சி நிறை மறையுண்மை என்பது இயேசுனுடைய பிறப்பை மையமாக கொண்டது. முதலாவது கப்ரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னது. 2 அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்தது. 3 இயேசு பிறந்தது. 4 இயேசுவை ஆலயத்தில் காணிக்காக ஒப்பு கொடுத்தது. 5 காணாமல் போன இயேசுவை கண்டடைந்தது. அடுத்து ஒளியின் மறையுண்மைகள். ஒளியின் மறையுண்மைகள் என்பது இயேசுனுடைய பணிவாழ்விலே செய்த முக்கியமான புதுமைகள். அவற்றை ஒளியின் மறையுண்மைகள் என்று சொல்லுகிறோம். ஒளியின் மறையுண்மையிலே முதலாவது, இயேசு யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு பெற்றது. 2 இயேசு கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. 3 இயேசு இறையரசை அறிவித்தது. 4 இயேசுவினுடைய உருமாற்றம். 5 இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியது. இவையெல்லாம் ஒளியின் மறையுண்மைகள். 3 துயர் நிறை மறையுண்மைகள். துயரம், வேதனை, இதெல்லாம் இயேசு மானிட சமுதாயம் மீட்பு பெற தன்னையே சிலுவை சாவுக்கு கையளித்த அந்த நிகழ்வை நாம் துயர் நிறை மறையுண்மைகள் என்று சொல்லுகிறோம்.
அதில் முதலாவது இயேசு இரத்த வேர்வை வெறித்தது, இரண்டாவது கற்றூணில் கட்டியடிக்கப்பட்டது, மூன்று முள்முடி சூட்டியது, நான்கு இயேசு சிலுவை சுமந்து சென்றது, ஐந்து இயேசு சிலுவையிலே உயிர்நீத்தி அடக்கம் செய்யப்பட்டது, நான்காவது மாட்சி நிறை மறையுண்மைகள். இது மாட்சி நிறை மறையுண்மைகள் என்பது இயேசுனுடைய உயிர்ப்பை மையமாக கொண்ட நிகழ்வுகள். ஒன்று, இயேசு இறந்த மூன்றாம் நாள் உயிர்த்தது. இரண்டு, இயேசு விண்ணகம் சென்றது. மூன்று, தூய ஆவி இறங்கி வந்தது. நான்காவது, அன்னை மரியின் விண்ணேற்பு. ஐந்தாவது, மரியன்னை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட அந்த நிகழ்வு. இந்த நான்கு மறையுண்மைகளையும் நாம் கூறி ஜெபிக்கும் பொழுது முழு விவிலியத்தையும் நாம் சிந்திக்கிறோம். இப்பொழுது ஜெபமாலை வழியாக இரண்டு மூன்று புதுமைகள் வரலாற்றிலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். 1571 நடைபெற்ற போரில் துருக்கியர்களை வீழ்த்த கிறிஸ்தவர்கள் ஜெபமாலையை ஆயுதமாக கொண்டு ஜெபமாலை ஜெபித்து அந்த போரிலே வெற்றி கண்டனர் என அந்த வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதேபோல் 1945 ஜப்பான் நாட்டில் கிறிஸ்தவர்கள் ஜெபமாலை ஜெபித்ததன் வழியாக ஹீரோஷிமா நாகசாகி நகரில் வீசப்பட்ட குண்டுகளிலிருந்து அற்புத விதமாய் இவர்களும் இவர்கள் ஜபம் செய்த கோவிலும் தப்பித்தன என வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அடுத்தது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த அதிசயமான புதுமை அது என்னவென்றால், 2004 சுனாமி ஏற்பட்ட போது கடல் நீரானது ஆலயத்தை தவிர மற்ற இடங்களிலெல்லாம் பெருவெள்ளமாக சூழ்ந்து காட்சியளித்தது. ஏனென்றால் அந்த சுனாமி ஏற்பட்ட சமயத்தில் மக்கள் ஆலயத்தினுள் ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருந்தார்கள். மரியன்னை அற்புதமாய் அந்த ஜெபமாலை ஜெபித்த மக்களையும் அந்த ஆலயத்தையும் காத்தார் என நாம் அந்த வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்னையின் வணக்க மாதமாம் இந்த மே மாதத்திலே அதிவேகமாக பரவி வரும் கொரோனா என்னும் கொள்ளை நோயால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் முழு உடல் நலம் பெறவும், இந்நாட்களிலே வேலைகளை இழந்து உறவுகளை இழந்து பொருளாதாரத்தை இழந்து வாடும் ஒவ்வொருவருக்கும் மரியன்னையின் பரிந்துரையால் ஆறுதலும் தேறுதலும் நம்பிக்கையும் பெற நமது ஜெபமாலையில் ஜெபிப்போம். ஜெபமாலை ஜெபிக்கும் போதுதான் அதன் வல்லமை முழுமையாய் வெளிப்படும். ஜெபமாலை செய்வோம், அதன் வழியாக கொரோனாவை வெல்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தது என்று சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.